எனக்கு வந்து மீன் எப்படி கிளீன் பண்றதுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இது வந்து காங்கத்தி மீன். இத வந்து கல்ல எப்படி எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். இந்த தண்ணி போடு, மீன் கிளீன் ஆயிடுச்சு. சொட்டு வேண்டாம் மக்களே, மீன் கிளீன் ஆயிடுச்சு. ஃபுல் உள்ள ஒரே ஒரு சுத்தம்னாவே எல்லாமே வந்துடும். சில பேர் வந்து இந்த இது போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் போட மாட்டேன், எடுத்துருவேன். இது வந்து நான் ஃப்ரைக்கா யூஸ் பண்றேன் இல்லையா, ரெண்டு கோடு போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா உள்ள இருக்கும். அவ்வளவுதான், இந்த மீன் வந்து கிளீன் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு மசாலா போடணும். ஸோ இப்போ வந்து சாடி மீன் எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்றேன். சேம் மெத்தட் தான், நம்ம இதை வந்து எடுத்துட்டு கிளீன் பண்ணுவோம் இல்லையா, பட் இதை போடுவாங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு இழுத்துலயே வந்துடுச்சு எல்லாமே. இந்த தலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது மேல வந்து சொராள் இருக்கும், அந்த சொராளை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இது இந்த மீனோட கிளீனிங் இப்படி தான். இந்த சொராள் எடுத்துனா மீன் கிளீன் ஆகிடும். இதை வந்து ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் புளிக்குழம்பு போட்டு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை சந்தூப்